வெல்கம் டு மதர் ஸ்பெஷல் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சீசனல் ஃபுட்டு, பலாக்கொட்டை ஃப்ரை. வாங்க இது எப்படி செய்யணுன்ட்டுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? ஒரு 30 பலாக்கொட்டை இருக்கும், முழுசாக வேக வச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் ஆனியனு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 to 1.5 ஸ்பூன் வரைக்கும் நம்மளோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா தனியாக சேர்த்து அரைச்சி வச்ச பொடி. இது அரைக்கிறதுக்கு 2 சின்ன வெங்காயம், 1 பச்சை மிளகாய், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் மிளகு, அப்புறம் 2 கிராம்பு, அப்புறம் 2 துண்டு தேங்காய் போதும். இது பாருங்கள் எப்படி ரொம்ப சாஃப்டாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சிக்கோங்க போதும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ கடாயில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த ஆயில் கொஞ்சம் சுட்டவுடனே கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க, அது கூடவே வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆனியன் பாருங்கள் லைட்டாக வதங்கிடுச்சு. இந்த டைமில் நீங்கள் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர் ஆயிலில் ஃப்ரை ஆனோடனே அதோடைய கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம அரைச்சி வச்ச இந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் ஆயிலில் லைட்டாக ஃப்ரை ஆனோடனே இப்போ சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த பச்சை வாசனை போனவுடனே நம்ம இது கூட கட் பண்ணி வச்சுருக்க பலாக்கொட்டையத்தில் ஆட் பண்ணிக்கலாம். அந்த மசாலாவில் இந்த மிக்சியை லைட்டாக அலசத்துக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவு தண்ணி மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஊற்றிடுங்க போதும். இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். பாருங்கள் 2-3 மினிட்ஸ் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரை ஆகட்டும், 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள், நல்லா ட்ரையாக அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம பலாக்கொட்டை ஃப்ரை பாருங்கள் நல்லா அழகாக ரெடி ஆகிடுச்சு சாப்பிட்றதுக்கு. இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மதர் ஸ்பெஷல் கிச்சன்.